ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது டாப் ஃபைவ் பிரெயின் டேமேஜிங் ஹேபிட்ஸ். நமக்கே தெரியாமல் நம்ம ரொம்ப கேஷுவலாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு சில ஹேபிட்ஸ்னால நம்மளோட பிரெயின் வேறு லெவலில் டேமேஜ் ஆகிட்டு இருக்கு. அது என்னென்ன அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ டெஃபினட்டாக இதில் மினிமம் ரெண்டு மூணு பழக்கமாக உங்களுக்கு இருக்கும் நான் நம்புகிறேன். அது என்னென்னன்றதை கடைசியாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். திஸ் இஸ் ஹெச்பி அண்ட் வெல்கம் டு எக்ஸ்ட்ரசி. நம்ம லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது என்னென்னா பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறது. இது நம்மளே நிறைய பேருக்கு இருக்க பழக்கம் தான். அதாவது காலைல லேட்டாக எழுந்திரிச்சிட்டு சீக்கிரமாக கிளம்பணும் அப்படின்றதுக்காக சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லி பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறது. இது என்றைக்காவது ஒரு நாள் அப்படின்னா பரவாயில்ல, பட் ரெகுலராக இதே நம்ம திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம பிரெயினுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் வந்து அதுக்கு சரியாக கிடைக்கிறது இல்லை. அதனாலேயே கண்டிப்பாக நம்ம பிரெயினோட பெர்ஃபார்மன்ஸும் கம்மியாகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இனிமேல் முடிஞ்ச வரைக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாதீங்க, ரைட்? அடுத்த விஷயம், நம்ம பிரெயினை டேமேஜ் பண்ணுற அடுத்த விஷயம் என்னென்னா சரியாக தூங்காமல் இருக்கிறது. ஒரு மனுஷனுக்கு மினிமம் 6-7 மணி நேரமாவது தூக்கம் வேணும், மினிமம். பிகாஸ் அந்த டைமில் தான் நம்ம பிரெயினும் ரெஸ்ட் எடுக்கும். அண்ட் ஆல்சோ நம்ம உடம்புல இருக்க மற்ற பிரச்சனை ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து சரி பண்ணுறதுக்கு உண்டான ப்ராசஸ்லையும் பிரெயின் வந்து அந்த டைமில் தான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரெஸ்ட்டை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம பிரெயினை வந்து எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ண சொல்லி நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணுறோம். ஸோ ஆப்வியஸ்லி அதனால் என்ன ஆகுது, நாளாக நாளாக நம்மளோட பிரெயின் செல்ஸ் சீக்கிரமாகவே இறந்துருது. இதனால நமக்கு என்னென்னலாம் பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஞாபக மருதிகள் வரதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் நம்ம கையிலே ஃபோன் இருக்கும், ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னால் நம்ம கையில் தான் ஃபோன் வச்சுட்டு இருந்திருப்போம், திடீர்னு எங்கேயோ போட்டோமே அப்படின்னு சொல்லி எங்கடா வச்சேன்னு தெரியாமல் தேடிட்டு இருப்போம். அதே போல் தான் எங்கேயாவது சாவி ஏதோ ஒரு இடத்துல வச்சுட்டு திடீர்னு மறந்துடும், எங்கே வச்சோன்னு தெரியாமல் மறந்துடும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஞாபக மருதிகள்லாம் வரதுக்கு நம்ம சரியாக தூங்காததும் ஒரு மெயின் ரீசனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் பிரெயின் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மினிமம் 6-7 மணி நேரமாவது ஒரு நாளைக்கு தூங்குங்க. நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக பார்க்க போகிறதும் வந்து தூக்கம் ரிலேட்டடான ஒரு விஷயம் தான். அது என்னென்னா நம்ம தூங்கும் போது தலையை மூடி தூங்குறது. ஓகே, ஏன்னா அது சம்மந்தமே இல்லாமல் தலையை மூடி தூங்கினா எப்படி பிரெயின் டேமேஜ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா நம்ம பிரெயின் வந்து ஒரு சின்ன ஏரியா தான், பட் நம்ம சுவாசிக்கிற காற்றுல 20% ஆஃப் ஆக்சிஜன் வந்துட்டு நம்ம பிரெயினே எடுத்துக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் அதுக்கு வந்து அவ்வளோ தேவைப்படுது, அதுதான் சென்ட்ரலாக இருந்து எல்லா ஏரியாவையும் பார்த்துக்கிறதுனால அதுக்கு வந்து அவ்வளோ ஆக்சிஜன் தேவைப்படுது. ஸோ நம்ம தலைமுடி தூங்கும்போது ஃப்ரெஷ்ஷான காற்று உள்ளே வராமல் நம்ம வந்து அடைச்சிடறோம். நம்ம சுவாசித்த காற்றையே தான் நம்ம திரும்ப திரும்ப வந்து சுவாசிச்சுட்ருப்போம், ரைட்? ஸோ அதனாலே நம்ம பிரெயினுக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து சரியாக கிடைக்கிறதில்ல. ஸோ ஆப்வியஸ்லி அதோட பெர்ஃபார்மன்ஸும் வந்து கம்மியாகிடுது. நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட பர்சனலாக ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அது என்னென்னா நம்ம சேனலில் ரெகுலராக பார்த்துட்ருக்க வியூவர்ஸில் கிட்டத்தட்ட 91% ஆஃப் பீப்புள் வந்துட்டு நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல. 91%. உங்கள் எல்லாருக்கும் ஆல்ரெடி நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு வீடியோட ரீச் அப்படின்றது அது எவ்வளோ வியூஸ் போயிருக்கு அப்படின்றத பொறுத்து தான் நிர்ணயிக்கப்படுது அப்படின்றது. பட் உங்களுக்கு தெரியாத இன்னொரு விஷயமும் இருக்குது, அது என்னென்னா ஒரு வீடியோட வியூஸ் எவ்வளோ போகும் அப்படின்றதே அந்த சேனலில் எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அப்படின்றத பொறுத்து தான். ஓகே, பிகாஸ் யூடியூபோட டிசைனே அப்படி தான். ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல கண்டென்ட்ஸ் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பெருசாக எதுவும் பண்ண வேண்டாம், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே போதும், மீதியெல்லாம் தானாக நடந்துடும். ஓகே, இதுக்கும் மேலே நம்ம சேனலோட க்ரோத்துக்கு நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 4 பேருக்கு வந்து ஷேர் பண்ணிவிட்டிங்கனாலே போதும். ஸோ இதை வந்து உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன். இப்போது டாப்பிக்கில் போகலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா ஸ்மோக்கிங். அதாவது இதுக்கு மேலே நம்ம பார்த்த 3-4 விஷயங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது 1-2 ஏரியாவை தான் பாதிக்கும், பட் ஸ்மோக் பண்ணுறது மூலமாக நம்ம பிரெயினில் வந்து ஏகப்பட்ட ஏரியாவில் வந்து டேமேஜ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் முக்கியமாக எந்த மாதிரி ஏரியாஸில் வந்து டேமேஜ் ஆகுது அப்படின்னா நம்ம யோசிக்கிற தன்மை, நம்ம ஐடியாஸ் புதுசு புதுசாக வந்து எதாவது யோசிப்போம் இல்லையா, அந்த ஏரியாவை, நம்ம ஞாபகம் வச்சுக்கிற நம்மளோட மெமரி ஏரியாவை, அண்ட் நம்ம பேச்சு திறமை இருக்குது இல்லையா, லாங்குவேஜ், அந்த ஏரியாவை, இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ஸ்மோக் பண்ணுறது மூலமாக இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் வந்து நம்ம பிரெயினில் வந்துட்டு பாதிப்படையுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாளாக நாளாக இதே பழக்கத்தை நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களால் புதுசாக எதுவும் யோசிக்கவும் முடியாது, உங்களால் எதுவும் ஞாபகம் வச்சுக்கவும் முடியாது, உங்களால் சரியாக பேசக்கூட முடியாத அளவுக்கு ஆகலாம். அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா ஸ்மோக் பண்ணுற நீங்கள் மட்டும் சாகிறது இல்லாமல் உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் வந்துட்டு அதே எஃபெக்டை தான் கொடுக்குறீங்க. பிகாஸ் அவங்களும் அதே காற்று தான் சுவாசிக்க போகிறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 20% ஆஃப் ஆக்சிஜனுக்கு பதில் நீங்கள் என்னத்தை ஊதுறீங்களோ அதுதான் அவங்களுக்கும் வந்து கிடைக்க போகுது. ஸோ ஆப்வியஸ்லி உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களையும் நீங்கள் சாகடிச்சிட்ருக்கீங்க அப்படின்றத மட்டும் மறந்துடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்மோக் பண்ணுறது கம்மி பண்ணிக்கோங்க, முடிஞ்சால் மொத்தமாக நிறுத்திடுங்க, ரைட்? நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக பார்க்க போகிறது என்னென்னா உடம்பு சரியில்லாதப்போ வேலை செய்கிறது. பிகாஸ் நம்ம உடம்பு சரியில்லாதப்போ நம்மளோட பிரெயினும் சரி நம்மளோட உடம்பும் சரி ஆல்ரெடி அந்த பிரச்சனையை வந்துட்டு சரி பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, அதுவே வந்து அதோட நார்மல் ஃபங்க்ஷனை விட எக்ஸ்ட்ரா ஒர்க் தான். அதுக்கும் மேலே நம்ம உட்காந்து ஒர்க் பண்ண ட்ரை பண்ணும்போது நம்மளால் சரியாக வேலையும் உருப்படியாக செய்ய முடியாது, நம்ம உடம்பையும் சீக்கிரமாக சரி பண்ண முடியாது. நம்மளால் அந்த வேலையை சரியாக செய்ய முடியலையேன்னு சொல்லி நமக்கு ப்ரெஷரும் டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸும் தான் ஆகும். அந்த இடத்த வந்து நம்ம கேஓட்டிக்காக தான் மாத்திரமே தவிர அதனால் வந்து ப்ரொடக்டிவாக எதுவுமே நடக்காது. நம்ம மேலே பார்த்த அஞ்சும் தான் நம்மளோட பிரெயினை வந்து பயங்கரமாக டேமேஜ் பண்ணுற விஷயங்கள். இது போக இன்னும் 2 போனஸ் கண்டென்ட் வச்சுருக்கேன். அது என்னென்னா
ஏர் பொல்யூஷனில் இருந்தாலும் நம்ம பிரெயின் வந்து பயங்கரமாக டேமேஜ் ஆகும்னு சொல்கிறாங்க. பிகாஸ் நம்ம மேலே சொன்ன அதே 20% ஆஃப் ஆக்சிஜன் அதே ரீசன் தான். ஸோ நீங்கள் வெளியில் வந்து பொல்யூஷன் இருக்க ஏரியாவுக்கு போகிறீங்க அப்படின்னா மாஸ்க் போட்டு போங்க. அது மூலமாக வந்துட்டு கோவிட்ல இருந்து மட்டும் இல்லை உங்களோட பிரெயினையும் உங்களால் வந்து சேவ் பண்ணிக்க முடியும். கடைசி விஷயம் என்னென்னா, ஒரு மிஷின் மாதிரி ஒரு லைஃப் வாழ்றது. ஓகேவா, புதுசாக எதையுமே ட்ரை பண்ணாமல் புதுசாக எதையுமே யோசிக்காமல் ஒரு மிஷின் மாதிரியான ஒரு லைஃப் வாழ்றது. லைக் நம்மளும் காலைல எழுந்திரிக்கிறோம், காலேஜுக்கோ இல்லை ஆஃபீஸ்க்கோ போகிறோம், திரும்ப சாயந்தரம் வரும், கொஞ்சம் நேரம் சோஷியல் மீடியாவில் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம், நைட்டு படுத்து தூங்கிடுறோம், ரிப்பீட்டு. இதே மாதிரி ஒரு லூப்லேயே நம்ம சுற்றிட்டு இருக்கிறதுனால நம்மளோட பிரெயின் என்ன ஆகுதுன்னா, புதுசாக எந்த விஷயத்தையுமே வந்து கற்றுக்காது. ஓகேவா, புதுசாக அதுக்கு வந்து எந்த கனெக்ஷனுமே க்ரியேட் ஆகாது. ஸோ உங்களோட பிரெயினை வந்து நீங்கள் டெவலப் பண்ணோம் அப்படின்னா, புதுசாக நாலு பேர்கிட்ட பேசுங்க, புதுசாக ஏதோ ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்க ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்ச இடங்களுக்கு ட்ராவல் பண்ணுங்கள், அண்ட் இது வரைக்கும் நீங்கள் போகாத இடங்களுக்கு போக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கனாலே உங்களோட பிரெயின் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக எனர்ஜெட்டிக்காக அண்ட் ரொம்ப யங்காகவும் இருக்கும் அப்படின்றத அடித்து சொல்லலாம். அண்ட் ஸ்பீக்கிங் அபவுட் பிரெயின் டெவலப்மெண்ட்ஸ், நம்மளோட அடுத்த வீடியோட டாபிக் வந்து டாப் 5 பிரெயின் டெவலப்பிங் ஹேபிட்ஸ் என்னென்ன அப்படின்றதா இருக்க போது. அதை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு யாராவது பிடிச்சவங்க இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணி நீங்கள் அவங்க மேலே எவ்வளோ கேர் வச்சுருக்கீங்க அப்படின்றதையும் காமிச்சிக்கோங்க. இதே போல் இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோட அகைன் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.